அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் 20 பேரும், பீகாரில் 14 பேரும், ஜார்க்கண்டில் 4 பேரும் வாட்டி வதைக்கும் வெயிலால் உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசம், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் சமீப காலமாக கடுமையான வெயில் வெப்ப அளவில் வீசி வருகிறது. சுமார் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த அதிக வெயிலின் காரணமாக கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 75 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபட்ட ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் 25 உயிரிழந்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக ஒடிசாவில் 36 இந்த கடும் வெப்பநிலை காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் 20 பீகாரில் 14 ஜார்க்கண்டில் 4 உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை 20 உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மிர்சாபூர் மாவட்டத்தில் மட்டுமே 13 உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பீகார் மாநிலத்தில் உயிரிழந்திருக்க கூடிய 14 தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்த 5 இந்த வெப்ப அலை காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இதை தவிர ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை சுமார் 1300 மேற்பட்டோர் அதிக வெப்பநிலை காரணமாக உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே பொதுமக்கள் அதற்கு ஏற்ப உரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் வெப்ப அலை காரணமாக 75 கடந்த 48 மணி நேரத்தில் உயிரிழந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.